हेलो व्यूअर्स, वेलकम टू टेक केशवन चैनल। इन द वीडियो नाम और कड़ की ओपन पाइपिंग पन्नी वायरिंग एप्ली पन्रदे मेटीरियल यूस पन्नी पन्रदे पाक परो। अधिक मुना निंग नम चैनल सब्सक्राइब पन्नाटी मरकाम सब्सक्राइब पन्नी पकत बेल आइकन प्रेस पन्नीटी ना पोर ओवर वीडियो नोटिफिकेशन वो। इत कड़ की नाम राउंड पाइप पोडाम केसिंग पाइप दा पोड़ परो। इदु पातिंगना ओर इंच केसिंग पाइप 18 वांगी रुको। इदोड़ पातिंगना पीवीसी प्लग 6mm पीवीसी प्लग वांगी रुको रेंडु पैकेट। அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இன்ச் ஸ்டார் ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா 8 dozen வாங்கியிருக்கோம். வெறும் ஸ்டார் ஸ்க்ரூ போடாமல் வாஷர் போட்டு போடுறதுனால வாஷரும் 8 dozen வாங்கியிருக்கோம். வாஷர் போட்டு ஸ்க்ரூ போட போகிறோம். ஸ்க்ரூ போட்டு வாஷர் போட்டு டைட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு நான் வந்து கேசிங் பைப்பெலாம் அடிச்சிட்டேன். அடிக்கும்போது வீடியோ எடுக்கிறதுனால பண்ணக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரெண்டு பாக்ஸ் வைக்க போகிறோம். ரெண்டு பாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா 6 model பிவிசி பாக்ஸ் வந்துடும். யூபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லா சர்க்கியூட்டும் இங்கே தான் வரும். சுவிட்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பு த்ரூவாக ரூம் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போயிருக்கோம். கேசிங் பைப்பு அங்கங்கே ஒரு ட்ராப் எடுத்திருக்கோம். ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா டியூப்லைட் வருது. டியூப்லைட்டும் நம்ம அப்படியே சேர்த்து மாட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து 8 டியூப்லைட் நம்ம மாட்டுறோம். ஏன்னா இது வந்து ட்ரெஸ் கடைனால வெளிச்சம் நல்லா இருக்கணும், அதாவது வெளிச்சம் நல்லா இருக்கணும். அதனால் நம்ம 8 டியூப்லைட் மாட்டியிருக்கோம். எங்கெல்லாம் டியூப்லைட் வருதோ அங்கே ஒரு ட்ராப் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு ட்ராப் இறக்கியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டியூப்லைட்டுக்கு இந்த சைடு இருந்து ஒரு ட்ராப்பு, கீழே எதுக்கு ட்ராப் இறக்கிறோம்னா அது நெக்ஸ்ட் ரூம் போகுது, அதனால் அங்கே ஒரு ட்ராப் இறக்கியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேன் மாட்டியிருக்கோம். இது வந்து ஓரியன்ட் ஃபேன், பார்க்க டேபிள் ஃபேன் மாதிரி தான் இருக்கும். 360 degree ஆசிலேஷன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் நம்ம டியூப்லைட் மாட்டியிருக்கோம். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ட்ராப் இறக்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே 4x4 சீட் க்ளோஸ் பண்ணிடுவோம். கடைசியில் ஃபேனோட வயரும் இந்த டியூப்லைட்டோட வயரும் ஸ்ப்ரிங் ஹோஸில் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ரூம் ஃபுல்லாகவே பைப் போட்டுட்டு எங்கெங்கே லைட் இடமோ அங்கே ட்ராப் எடுத்திருக்கோம். இது வந்து அடுத்த ரூமு. இங்கே இருந்தால் அங்கே இருக்கிற சர்க்கியூட் ஒயர்லாம் இந்த வழியில் தான் வரும். பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் சர்க்கியூட் ஒயர்லாம் இந்த வழியில் தான் போகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைப் எதுக்குன்னா மீட்டர், அதாவது மீட்டர்லேருந்து வர்ற லைனு. இங்கே ஒரு லைட் வேணும்னு சொல்லி இங்கே ஒரு லைட்டுக்கு ட்ராப் இறக்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த வழியில் தான் மீட்டர்லேருந்து ஒயர் எடுக்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ரூம் ஃபுல்லாக பைப் போட்டிட்டு இங்கே வந்து 4 டியூப்லைட் மாட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு 8 மாட்டலான் இருந்தோம், இடம் இல்லாதனால 4 தான் மாட்டியிருக்கோம். அங்கங்கே ஒரு ட்ராப் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அதே மாதிரி இன்னொரு ஃபேன் மாட்டியிருக்கோம். இதுக்கு பைப் வந்து அந்த பக்கம் ஜாயின் பண்ணிடுவோம். கேசிங் பைப் யூஸ் பண்ணி இன்னும் நான் ஜாயின் பண்ணல. நம்ம வந்து எவ்ரிடே டியூப்லைட் தான் யூஸ் பண்ண போகிறோம். டியூப்லைட் பார்த்தீங்கன்னா 30 number வாங்கியிருக்கோம். 30 டியூப்லைட் வாங்கியிருக்கோம். வெளியே சீட் போட்டதுக்கப்புறம் சீட்டுக்கும் லைட் மாட்டுறதுனால 30 வாங்கியிருக்கோம். இதுதான் அந்த ஃபேன் பாக்ஸு. இது வந்து ஓரியன்ட் ஃபேனு. ஓரியன்ட்லேயும் கிடைக்குது, ஹேவல்ஸ்லேயும் கிடைக்குது. ஓரியன்ட் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம ஓரியன்ட் தான் மாட்டியிருக்கோம். நம்ம வந்து ட்ரில், ஹேமர் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணி பிஎஸ் ப்ளக் அடித்து ஸ்க்ரூ பண்ணுறோம். ஆணி அடிக்கூடாது, ஸ்க்ரூ தான் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸுக்கு மேலே சுவிட்சலாம் மாட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 சுவிட்சு. இந்த ரெகுலேட்டர் வந்து நம்ம மாட்டலை, ஃபேன்லேயே சேர்த்து கொடுத்துருவாங்க. அது மாட்டினா நல்லா இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி சாக்கெட் டைப் ரெகுலேட்டர் மாட்டிட்டோம் பாக்ஸ்லேயே. மொத்தம் 26 சுவிட்சு. வெளியே ஃபோக்கஸ் லைட், அப்புறம் வெளியே லைட்லாம் ஜாஸ்தியாக வரனால நம்ம 26 சுவிட்சு மாட்டியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா 3 ப்ளக் பாயிண்ட்டு, 3 சுவிட்சு, அப்புறம் 2 pin மாட்டியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 amps ஐசோலேட்டர் ஒன்று வாங்கியிருக்கோம் மீட்டர் பாக்ஸில் மாட்டுறதுக்காக. மீட்டர் பாக்ஸ் வந்து வேறு தான் மாற்ற போகிறோம், அதை கழட்டிட்டு வேறு மாற்ற போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் 4 வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2-pole பாக்ஸ் வாங்கியிருக்கோம், மெட்டல் பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா 32 amps ஃபியூஸ் கேரியல் ஒன்று.
அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மாடல் பாக்ஸுக்கு மேலே கவரு, ரெண்டு ப்ளக்கு, ரெண்டு சுவிட்ச் வரும். யூபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்கமிங் காயில் மட்டும்தான் வாங்கியிருக்கோம், 2.5 ஆஃப் காயில் தான் வாங்கியிருக்கோம், அரை காயில் 45 மீட்ரு. இது வந்து ரெட் கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபேஸுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து நியூட்ரக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், 2.5, இதுவும் 45 மீட்டர் தான். அடுத்து 1.5 வந்து எர்த்துக்கும் இன்வென்டருக்கும் யூஸ் பண்ண போகிறோம், க்ரீன் கலர் வாங்கியிருக்கோம். இந்த ரெண்டு ப்ளக் எதுக்குன்னா யூபிஎஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து சிக்ஸ் மாடல் ஷீட்டு, இந்த இடத்துல நம்ம கடைசியில் மாட்டிடுவோம் வயரிங்லாம் பண்ணக்கப்புறம். இது வந்து யூபிஎஸ்க்காக நம்ம இந்த இதை விட்டுருக்கோம். ஒயர் வந்து நம்ம இந்த பாக்ஸ் வழியில் அப்படியே எடுத்துக்கலாம், இங்கே ஒரு கேசிங் போட்டிருக்கோம். வயரிங்லாம் பண்ணக்கப்புறம் நம்ம இங்கே கவர் மாட்டிடலாம்.